ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயிர் கொஞ்சம் கூட தெரியாமல் ரொம்பவே அருமையான சுவையில் வெண்டக்காய் மோர்கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளையும் ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் வெண்டைக்காய் மோர்கொழம்பு செய்ய முடியும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்ய நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வெண்டைக்காய் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாம் அளவு வந்துட்டு நம்மளோட விருப்பம்தான் இப்போ இது சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து திரி திரியாக இருக்கும் இல்லைங்களா இது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் இருக்கக்கூடாது மிதமான புளிப்பு இருக்கணும் அப்போ தான் மோர் குழம்பு நமக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட திரி திரியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு இன்ச்சளவுக்கு இஞ்சியை தோல் சிவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் சேர்க்கும்போது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதில் பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வெங்காயம் சேர்க்குறது பிடிக்காது அவங்க இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை இலைகள் ஒரு டீஸ்பூன் சீரகம் அடுத்ததாக இதில் ஸ்பெஷலாக கடுகு சேர்க்க போகிறோம் நான் ஒரு பிஞ்சளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் இது வந்து மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கடுகு சேர்த்து அரைச்சிட்டு செய்யுங்க குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த கடுகு இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொதுவாக குழம்புக்கு மசாலா அரைக்கும் போது அது கூட பச்சரிசி தோரம்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைப்பாங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்கள் மட்டும்தான் நான் சேர்த்து அரைக்க போகிறேன் ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டக்காய் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு வெண்டைக்காய் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிறதுனால வெண்டைக்காயோட கலர் மாறாமல் நமக்கு பசுமையாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கி நல்லா செவந்து வந்திருக்கு ஆனால் அந்த வெண்டக்காயோட பசுமை நிறம் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போது இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுவோம் வெண்டைக்காய் வதக்கின எண்ணெய் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து அதை தட்டி சேர்த்துக்கிறேன் மோர் குழம்புக்கு இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்து பொறிக்கும் போது அதோட மனமும் சுவையும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம குழம்பு தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி பொங்கி வரும் பாருங்கள் அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க பாருங்கள் கட்டி பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வருது இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கோங்க இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம் இருந்தாலும் குழம்புல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொதிக்க விட போகிறோம் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா நுரையாக பொங்கி வருது இல்லைங்களா இந்த நுரம் அடங்குற அளவுக்கு கொதிக்க விட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே பாருங்கள் அந்த நுரம் ஃபுல்லாக அடங்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு வெண்டைக்காவை வேக விட்டுருவோம் வெண்டைக்காவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேவையான அளவு வேக விட்டுருங்க நான் வந்து ரொம்ப குழையெல்லாம் வேக விடலை வெண்டைக்காவை நெத்து பதத்துக்கு தான் வேக விட்டுருக்கேன் அளவுக்கு எனக்கு போதுமானதாக இருக்கும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் போல் ஆச்சு வெண்டைக்காய் வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிர் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கையில் தயிர் சேர்த்துக்கிட்டு இன்னொரு கையில் இதை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தயிர் வந்து நமக்கு திரியாமல் இருக்கும் குழம்பும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கலந்துக்கோங்க மோர் குழம்பு நமக்கு ரொம்ப தண்ணியாட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதை திரும்பவும் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வெண்டைக்காய் வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் கலந்தால் நமக்கு சரியாக இருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருவோம் இந்த குழம்புக்கு கடுகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு வெடிச்சதும் இது கூட ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருவோம் உளுந்தும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தை ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும் அதனால கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயத்தை சேர்த்துட்டு பொரிய விடுங்க எல்லாம் செவந்து வந்ததும் இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருவோம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு நாலு வர மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்த்து பொறிக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் தூள் சேர்த்த உடனே அதோடய கலரே நமக்கு நல்லா மாறிடுச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கருகிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை அப்படியே மோர் குழம்புல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் நமக்கு கலர் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகுது எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா சுவையான வெண்டக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன அளவுகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அருமையான மோர் குழம்பு நீங்களும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ